அத்தை எங்க இருக்கீங்களா? மாமா இருக்கிற வரைக்கும் இருக்கலாம்ல. இல்ல அத்தை, ஆபீஸ்ல வேலை இருக்கு, இன்னொரு நாள் வரேன். இந்த பொண்ணு கூட நான் சரியா கூட பேசல. உன் மாமா வந்து என்னதான் திட்டுவாரு. சரி அத்தை, நான் உன்ன பண்றேன். இங்க எப்படி சிக்னல் கிடையாது, நான் ஆபீஸ்ல போய் பண்ணிக்கிறேன். லேண்ட்லைன்ல இருந்து பண்ணலாம்ல தம்பி? ஓ, ஐடியா நல்லா இருக்கு. காமேஷம் சக்கு, இது என்ன இங்க இருக்கு? என்ன இது, மாமாவோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இங்க இருக்கு. அப்ப ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இங்க இருக்குனா உங்க மாமா மும்பைக்கு எப்படி போனாரு? டிக்கெட் இங்க இருக்கும் போது அப்படி எங்க தான் போயிருப்பாரு? காமேஷ்வர் ராவ் 53 சக்கு. அப்படி ஐயா எங்க தான் போயிருப்பாரு? உனக்கும் மாமாவுக்கும் கோவா டிக்கெட், என்ன மேட்ரு சொல்லு. அம்மா ஊருக்கு போனதுக்கு அப்புறமா கிளம்புறேன். எங்கடி போற? ஃப்ளைட் சாயங்காலம் தான். பேக் பண்ணனும்ல. ஒரு அரை மணி நேரம் ஹார்ஸ் ரைடிங் செய்யலாம்டி. என்னடி பண்ண? என் புருஷனை என்னடி பண்ண சொல்லு. என் புருஷனை எங்கடி ஒளிச்சு வச்சிருக்க? நீங்க பொறுமையா இருங்கத்த. சொல்லு, எங்க வச்சிருக்க மாமாவ சொல்லு. ஆனந்தா அத கேக்குறா, நீங்க அத கேக்குறீங்க. அவர் எங்க இருக்கறேன்னு எனக்கு தெரியாது. ஆனந்தா, அது யாரு? வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தாரு. வீடு வாங்குறதுக்கு கொடுத்தானா? வீட்டை யார் விக்கிறது? நான் தான். ஆஹா, ஊரா மூட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே நாங்களாம். கொன்னுடுவேன். எங்க இருக்காவன்? எங்க இருக்காவன் சொல்லு. அது ஆனந்த் யாரு இங்க? அப்படியா? சொல்லு. அன்னைக்கு சக்கு கிட்ட இருந்து வீட்டு பேப்பர் வாங்கலாம் தான் வந்தேன். யாரோ பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூம்ல உங்க மாமாவோட கை கால்லாம் கட்டி போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. பக்கத்துல ஒரு லேடி கூட இருந்துச்சு. இன்னொருத்தியா? அவ எங்க? உனக்கு எப்படி தெரியும்? அது டெட் பாடி, பூஜைக்காக கொண்டு வந்த மாதிரி இருந்து. அவங்க மாமாவை கூட்டிப் போனங்களா? இவதான் தூக்குனா. ஐயோ கடவுளே, எனக்கு என்ன விஷயமா தெரியாது. சொன்னா உனக்கு புரியாதா? உங்க மாமாவை கொல்றதுக்கு ஒரு கில்லர் கிட்ட 1 கோடி ரூபாய் பேரம் பேசிருக்கான். ஐயோ, அந்த கில்லரை செட் பண்ணதே நம்ம ஐயா தான். மாமாவா? அவர் எதுக்கு இத பண்ணனும்? நீ கூட்டி வந்த பொண்ணு கொல்றதுக்கு. ரத்னாவையா? இது இன்னொரு டிராமாவா? நீங்க இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஐயாக்கு இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லாமல முகூர்த்தம் எல்லாம் செட் பண்ணி வச்சாரு. அதெல்லாம் ஒரு டிராமா. உண்மை என்னன்னா, இந்த சொத்தெல்லாம் உங்களதுதான். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியறப்போ இந்த சொத்தெல்லாம் கைவிட்டு போயிடும் இல்லையா? அப்படி கைவிட்டு போக கூடாதுன்னா பிங்கி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு தடையா இருக்கு இந்த பொண்ண கொன்னு போடணும். அதுக்கு தான் ஒரு கில்லருக்கு 10 லட்சம் கொடுத்து டீல் போட்டுட்டாரு. ஐம் சாரிடா, உன் மேல இவ்வளவு பகை வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஐம் ரியலி சாரி. எனக்கு இந்த உலகத்துல இருக்கிறது ரெண்டே பேரு, ஒன்னு என் மாமா, இன்னொன்னு நீ. மாமா கேரக்டர் தெரிஞ்ச உடனே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை விட ஒன்று கொல்ல நினைக்கிறாருன்னு தெரிஞ்சப்போ ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. நீ இதுக்கெல்லாம் என்னை மன்னிக்கலன்னா நான் அனாதையாகி போயிடுவேன். லவ் யூ நந்து. கார் யாருது இங்க இருக்கு?
எனக்கு எப்படி தெரியும்? என்னாச்சு, எனி டவுட்? யாருதான் இருக்கும்? உன்னோட ஆர்டிஓ ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவருக்கு ஃபோன் பண்ணு. யா. ஹலோ பிரசாத். டே, இங்கே AP03-2277 கார் ஒன்று நிற்குதுரா, யாரோடதுன்னு கொஞ்சம் சொல்கிறியா? என்கொயரி பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எனக்கு சொல். அட்னி, 15 இயர்ஸ் இன் டிபார்ட்மெண்ட், 15 மினிட்ஸில் கேஸ் சால்வ் பண்ணிடும். அட்னி, எஸ்ஐ அட்னி, 15 இயர்ஸ் இன் டிபார்ட்மெண்ட், 15 மினிட்ஸ்ல கேஸ் சால்வ் பண்ணிடுவேன். ஆல்ரெடி ஒரு மணி நேரம் ஆச்சு. கண்டிப்பா ஆகும் சார். இது என்ன மாமலான கேஸா? எவ்வளவு பெரிய மிஸ்ஸிங் கேஸ். உங்க இன்டராக்ஷன்ல என்ன தெரிஞ்சது சார்? இவ உங்க மாமாவை பார்த்ததா சொன்னது நிஜம், இவ ஒளிச்சு வச்சிருக்கிறது நிஜம். அத நான் சொன்னது தானே? உன்னோடது எஃப்ஐஆர், என்னது எஸ்ஐஆர். எஸ்ஐஆரா? எஃப்ஐஆர் தான் தெரியும், எஸ்ஐஆர்னா என்ன? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் உங்களுது, செகண்ட் இன்டராக்ஷன் ரிப்போர்ட் என்னது? மறுபடியும் சொல்றேன், உன் மாமாவை இவ பார்த்ததா சொன்னது நிஜம், இவ கடத்தினது நிஜம். திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க, அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது சொல்றல்ல. உனக்கு தெரியுமோ இல்லையோ, அந்த ஆள் கிடைக்கிறப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். ஹலோ, சொல்றா. சரி, தேங்க்ஸ் டா. நாலு நாளைக்கு முன்னாடி என் காரை காணோம் சார். கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனா ஸ்டேஷன்ல லஞ்சம் கேக்குறாங்க சார். அப்படியா? லஞ்சம் கொடுக்க முடியாம தான் நாலு நாளா சிங்கம் சூர்யா மாதிரி உன் காரை நீயே தேடி இருந்தியா? எங்க போச்சு உன் காரு? எவனோ ஒருத்தன் லிஃப்ட் கேட்டான்னு கொடுத்த சார். ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருப்பான் போல இருக்கு, என் காரை எடுத்துட்டு போயிட்டான் சார். அவனை பார்த்து அடையாளம் காட்டுவியா? கண்டிப்பா காட்டுவோம் சார். டீ எடுத்துக்க சார். இவன்தான் சார், இவன்தான் சார், என் காரை திருடுனா இவன்தான் சார். எதுவும் தெரியாத மாதிரி இங்க வந்து நின்றுட்டு இருக்கான். இவனா? சொல்றா. என்ன இவர போய் இப்படி சொல்றீங்க? இவர் என் அத்தையோட தங்கச்சி பையன். சிச்சி, இவன் போய் ஏன் தங்கச்சி பையனா? என் வீட்டு வேலைக்காரன், சக்கோட கொழுந்த. சொல்றா. கேக்குறாங்கல்ல, சொல்றா. ஏய், சொல்ல சார். பல்சர் அப்பாச்சி மாதிரி பைக்கு, ஸ்கோடா ஆடி மாதிரி காருகளை பார்த்து பார்த்தா பிரிச்சு வைக்கிறது தவிர வேற எந்த பண்ணல சார். நானு அப்ப நீ தெரிஞ்சதா புண்ணியம் பண்ணிருக்கியா? இந்த வீட்டுல அது இருக்கு சார். புதையல் சார், புதையல். அப்பா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்க தெரியாத நாதாரிங்க தான் புதையலை பத்தி பேசிக்கிட்டு பண்ணுங்க. ஒன்ன மாதிரி பேண்ட்ல 10 பைசா இல்லனாலும் அது ஏதோ சினிமால படிக்காதவன் சார். அந்த படத்துல ரஜினிகாந்த் வர்ற மாதிரி ஒரு பில்டப், கோடி கணக்குல பேசிய தெருக்கோடியில நிக்க வேண்டியது. உண்மையாவே இந்த வீட்டுல புதையல் இருக்கு சார். மூஞ்ச பேத்துருவேன். அவரை போட்டோல தான் பாத்துருக்கேன், பார்த்ததே இல்ல சார். இங்க இருக்கிறது அட்னி, 15 இயர்ஸ் இன் டிபார்ட்மெண்ட், 15 நிமிஷத்துல கேஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஹாஃப் டே ஆச்சு. ஃபுல் டே ஆகிறதுக்கு முன்னாடி மாமா வீட்டுல இருப்பாரு. உனக்கு எதுவும் பிரச்சனையா? போய் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. உங்க நாலு பேருக்கும் நல்லா தெரியும் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அட்னிடா, எப்படி சொல்ல வைக்கிறேன்னு பாருங்கடா. உங்க நாலு பேர்ல ஒருத்தருக்கு உண்மை நல்லா தெரியும். கில்லர் எங்க இருக்கான், ஓனர் எங்க இருக்கான், டெட் பாடி எங்க இருக்குங்கிறது. ஓ, இந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து இன்டர்கேட் பண்ணா உண்மை வெளியே வராது. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா இன்டர்கேட் பண்ணணும். லேடிஸ் ஃபர்ஸ்ட். கண்ணடிச்சு நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. போலாம். பை. எதுக்கு கண்ணடிச்ச? எதுவும் கன்செஷன் வேணுமா? என்ன கன்செஷன்லாம் வேணும், ஃபுல் செஷன் வேணும். இந்த கதை மொத்தத்துக்கும் நீ தான் ஜிகர் தண்டான்னு தெரியுது. சொல்லு, காமேஷ் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஐயோ ஐயோ, உங்க எஸ்ஐ மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. டேய், நம்ம எஸ்ஐ மயக்கம் போட்டு வந்துட்டாரடா. வாங்க வாங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க.
நல்லாவே தெரியும். உனக்கு உங்களெல்லாம் பார்த்தாலே உன்னை கொன்னுடுவேன்.